மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து வரகரிசியும் ராகியும் சேர்த்து ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான எப்படி தோசை பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ஹெல்தியான தோசை. இந்த ஹெல்த்தியான தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி, காரச்சட்னி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த சூப்பரான வரகரிசி ராகி தோசையை எப்படி செய்துன்னு பார்க்கலாம். வரகரிசி ராகி தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி சேர்க்குறேன். இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் வரகரிசி சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ வந்து ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே ஊற்றின பின்னாடி இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு பவுலில் 1/2 கப் உளுந்து சேர்க்குறேன். இது கூடயே வந்து 1/2 கப் சிவப்பு அவல் சேர்க்குறேன். ரெண்டே சேர்த்தாச்சு. இதை வந்து தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பின்னாடி எல்லா தண்ணியையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். உளுந்து அவல் இது ரெண்டையும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சா போதும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 அவர் கழித்து உளுந்து அவல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்தையும் அவலையும் கிரைண்டரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இட்லி மாவுக்கு அரைக்கும் போது உளுந்து வந்து எப்படி வந்து சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி அரைப்போமோ அதே மாதிரி இதுக்கும் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சா தான் வந்து தோசையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டேன். இப்போ 3 மணி நேரம் வரகரிசியும் ராகியும் நல்லாவே ஊறிடுச்சு. இதையும் வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சாச்சு. அரைச்ச மாவு வந்து ஆல்ரெடி அரைச்ச உளுந்து மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைச்ச உளுந்து மாவும் ராகி மாவும் நல்லா வந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லாவே கலந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக மாவு எடுத்து தோசைகள் சூடான பின்னாடி தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை வெந்த பின்னாடி இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வரகரிசி ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவே வந்து நீங்கள் ராகி மாவை வந்து பயன்படுத்துனீங்கன்னா ராகி மாவை நல்லா கரைச்சிட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசையை ஊற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.